பள்ளி மேலாண்மை குழுவை நீக்கி மீண்டும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை கொண்டு வர கோரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆகாஷ் வழங்க கேட்கலாம். ஆகாஷ், தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிகா. சென்னை அண்ணா சாலை பகுதியில் உள்ள தாயர் சாஹிப் சாலையில் அமைந்துள்ள அரசு முஸ்லிம் மேல்நிலை பள்ளி முன்பு அந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மாலை 4 மணி முதல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பள்ளியில் கடந்த 12 ஆண்டுகளாக பெற்றோர் ஆசிரியம் கழகம் இருந்ததாகவும் இந்த சங்கம் இருந்தவரை இந்த பள்ளியில் 2200 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வந்தனர். பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருந்தவரை மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருந்ததாகவும் மாணவர்கள் அனைவரும் ஒழுக்கமாக பள்ளியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதே போல கல்வித்தரம் சிறப்பாக இருந்ததாகவும் கூறப்படும் இந்த நிலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் நீக்கி அரசானது SMC என்று அழைக்கப்படும் பள்ளி மேலாண்மை குழுவை கொண்டு வந்ததாகவும் அது வந்த பிறகு பள்ளியில் பல்வேறு பிரச்சனைகள் வந்ததாக கூறப்படுகிறது. பள்ளியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் கழிப்பறை வசதி சரியாக இல்லாதாகவும் கழிப்பறையில் நீர் வரவில்லை என ஆக மொத்தம் சுகாதார சீர்கேடு நிலவும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மாணவர்களின் நடத்தை மற்றும் பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லை என்றும் ஆசிரியர்கள் சரியாக பாடம் எடுப்பதில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை பெற்றோர்கள் முன்வைக்கின்றனர். மேலும் இந்த பள்ளியில் சுமார் 700 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளியை விட்டு சென்று விட்டதாகவும் கல்வித்தரம் குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மாணவர்கள் இஸ்லாமிய முறைப்படி நடந்து கொள்வதில்லை என்று பள்ளி வளாகத்தில் பைக் ரேஸ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் செய்வதாக, அதே போல மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பெற்றோர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே இன்றைய தினம் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் என 50 மேற்பட்டோர் பள்ளி வாசல் முன்பு கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மேலாண்மை குழுவை நீக்கி மீண்டும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தை நடத்தினர். இது குறித்து முதன்மை கல்வி அதிகாரியும் பலமுறை முறையிட்டும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என போராட்டம் நடத்தியவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல போராட்டம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திருவல்லிக்கேணி காவல்துறையினர் போராட்டம் செய்தவர்களை கைது செய்து அழைத்து சென்றனர். உரிய அனுமதி இல்லாமல் போராடியதால் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பேருந்தில் அருகில் உள்ள மண்டபத்திற்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. மோனிஷா, ஆகாஷ், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.